ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி டே விலாக் எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். நிஜமாலே இன்றைக்கி ரொம்ப வேலை ஜாஸ்தி, தண்ணி எடுத்துட்டு ரொம்ப டயர்டாக இருக்கேன். இருந்தாலும் அல்வா பண்ணலான்னு சொல்லிட்டு எல்லாம் எடுத்து வச்சேன், இது வரைக்கும் நான் பண்ணவே இல்லை. ரொம்ப ரொம்ப டயர்டாக இருக்கும். மணி பாருங்கள், 6 ஆயிடுச்சு. நீ சாப்பாடு வேறு செய்யணும், முடிஞ்சால் லேட்டாக தான் வரும்னு நினைக்கிறேன் அநேகமாக இன்றைக்கி. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், போய் அல்வா பண்ணுற வேலையை முதலே பார்க்கலாம். பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம சப்ஸ்கிரைபர் பற்றி கொஞ்சம் பேசலாம். ஏன்னா சப்ஸ்கிரைபர் வந்து கொஞ்சம் கேள்விங்களாக கேட்டிருக்காங்க, அதை பற்றி நீ பேசலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கேமரா சரியாக தெரியல, உள்ளே இருக்காங்கட்டியே பாருங்க. இந்த அளவு தான் செய்ய போகிறேன். பீட்ரூட்டு கேரட்டு ரெண்டே எடுத்து வச்சுருக்கேன். இன்றைக்கி இந்த அளவு தான் செய்ய போகிறேன். குக்கரில் எப்படி நான் கேரட் அளவாக ஏற்கனவே பண்ணிக்கிறேன், அதே மாதிரி இன்றைக்கி போட போகிறேன் நான். உங்களுக்கு பேக் கேமராலாம் சரியாக கிளியராக தெரிய மாட்டேங்குது, அதனால் நான் ஃப்ரண்ட்லேயே வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், ஒரு கப் அளவுக்கு சுகர் போட்டுக்கிறேன், இது பத்தாது. இன்னும் கொஞ்சம் ஒரு 1/2 கப்பு சுகர் போட்டு இது நல்லா தண்ணி சுண்டுற வரைக்கும் கிளறி விடணுங்க. பாருங்கள், இது கொஞ்சம் தண்ணி இருக்குது. இந்த தண்ணி சுண்டுற அளவுக்கு கிளறி விட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து நெய், ஏலக்காய், அப்புறம் திராட்சை, முந்திரி இதெல்லாம் போட்டு கிளறி விட்டோம்னா சூப்பராக நம்ம அல்வா ரெடி ஆயிரும். இல்லை இலாச்சி கொஞ்சம் போட்டுக்கலாம். இலாச்சிங்கிறது ஏலக்காய் தான். மெதுவாக பாப்பா போட்டுக்கிட்டேன். கோயை வந்து எடுத்து வச்சுருக்கேன், இதையும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். எடுத்து போகிறதே பெரிய பிரச்சனையாக இருக்குது. எல்லாத்தையும் இதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். இது நல்லா கிளறி விடணும், ஆனால் அடி பிடிச்சிடக்கூடாது. சில சமயம் அடி பிடிச்சிடும். ஒரு சைடு பாருங்க, பருப்பு வெந்துக்கிட்டே இருக்குது. லேட் ஆகிடுச்சு சமையல் செய்கிறதுக்கு. ரெட்டாக இருக்குது பாருங்கள் அல்வா. பீட்ரூட் பொரியல் மாதிரி தான் இருக்குது. செஞ்சால் நெய் ஊற்றி கொஞ்சம் நல்லா சுண்ட வறுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், இன்னும் சூப்பராக இருக்கும். இங்கே வந்து தான் நான் சமையலே கற்றுக்கிட்டேன். அம்மா வீட்டில் எனக்கு சமையலே செய்ய தெரியாது நிஜமாலுமே. அம்மா வீட்டில் கேவலமாக சமைப்பேன். இப்போ ரசம் வைக்கிறனா கூட கேவலமாக தான் வைப்பேன். இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டேன். இப்போ தான்னாக்கா மத்தளவு ஒரு 5-6 வருஷமாக தான் சமையலுங்கிறது ஒரு பயமில்லாமல் செய்கிறேன். அதுக்கு முன்னாடியெல்லாம் கொஞ்சம் பயமாக தான் இருக்கும் சமையலாக செய்கிறது. இப்போ எத்தனை பேர்த்துக்கு சமைக்கிறதுனாலும் பயமே இல்லாமல் செஞ்சுருவேன். ரொம்ப ஈஸியாக நல்லா அல்வா நல்லா இது வந்து கொதிஞ்சு தண்ணியெல்லாம் இழுத்து சுண்டிடணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் நெய் ஊற்றி முந்திரி திராட்சையெல்லாம் வணக்கிட்ட போட்டோம்னாக்கா இன்னும் டேஸ்ட் சூப்பராக இருக்கும். அடுப்பில் இடம் இல்லை, 2 அடுப்புலேயும் வேலை நடந்துருக்கு. அதனால் இதையே வந்து திராட்சை, முந்திரி, நெய்யெல்லாம் ஊற்றி விட்டுட்டேன். இது நல்லா ஓரளவுக்கு சுண்டி வர வரைக்கும் வணக்கி விட்டு இறக்கிட்டோம்னா அல்வா ரெடி. இப்போ அல்வா ரெடி ஆச்சு. நான் கடாயில் போட்டு வச்சுருக்கேன் பாருங்கள், பீட்ரூட் அல்வா. இப்போ நான் கொஞ்சம் எடுத்துக்கிறேன். எனக்கு இங்கே பிளேட்டு, நான் எனக்கு வந்து கொஞ்சம் அல்வாவில் எடுத்து கொஞ்சம் பிளேட்டில் போட்டு ஃபஸ்ட்டு வாடி ட்ரை பண்ணுறேன். நிஜமாலுமே இதுக்கு முன்னாடி நான் செஞ்சதே கிடையாது, இதுதான் ஃபஸ்ட் டைம் செஞ்சுருக்கேன். சாப்பிட்டு பார்க்கலாம் டேஸ்ட் எப்படி இருந்துட்டு. அவங்க ஃப்ரெண்டு சொன்னாங்களாம், பாப்பாவோட ஃப்ரெண்டு சொன்னாங்களாம், அதனால் நாமளும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ட்ரை பண்ணிவிட்டு சொல்கிறேன் எப்படி இருக்குது டேஸ்ட் அப்படின்ட்டு. இதுக்கு முன்னாடி நானும் சாப்பிட்டதில்லை, ஆனால் பாப்பாங்க வந்து செய்யவே வாங்கி சாப்பிட்டுக்கிட்டாளுங்க, நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு. செஞ்சதும் இல்லாமல் அவங்க ஃப்ரெண்டுங்களுக்கு வேற வேணுமா. எங்கள் வீட்டில் நான் எதாவது செஞ்சேனாக்கா ஃபஸ்ட்டு எனக்கு இருக்குதா இல்லையான்னு யோசிக்க மாட்டாங்க. ஃபஸ்ட்டு அவங்க ஃப்ரெண்டுங்களுக்கு தான் எடுத்து வைப்பாங்க. நம்மளும் அப்படி தான் இருந்தோம். என் வீட்டுக்கார அப்படியேதா, ஃபஸ்ட்டு அவங்க ஃப்ரெண்டுங்களுக்கு தான் நான் காலையில் டிஃபன் பேக் பண்ணி பசங்களுக்கு அப்படின்றவர். என் பிள்ளைங்க, ஆமாம் எனக்கு கொஞ்சம் ஜாஸ்தி கொடுத்துருவேன், என் ஃப்ரெண்டுங்களுக்கு கொடுக்கணும். நான் சாப்பிட்டேன்னா இல்லையானு கூட கேட்க மாட்டாங்க, அப்பேற்பட்ட பிள்ளைங்க எனக்கு. முந்திரி பருப்போட ஃபஸ்ட்டு உங்களுக்கு தான் மொதவாய். சாப்பிட்டு டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு சொல்கிறேன். நிஜமாலே இந்தாங்க நீ மாவ சொன்ன மாதிரி கேரட் அல்வா விட பீட்ரூட் அல்வா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. ஏன்னா பீட்ரூட்டில் வந்து இனிப்புத்தன்மை ஏற்கனவே இருக்குது, அதனால் டேஸ்ட் பயங்கரமாக இருக்குது. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கேரட்டையும் பீட்ரூட்டையும் போட்டு செஞ்சு பாருங்கள் ஒரு வாட்டி, ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். உண்மையிலே ரொம்ப நல்லா இருக்குது. பக்கத்து வீட்டு பாப்பா கூட நீங்கள் போட்டு கொடுக்குறேன். நான் செஞ்சால் எதுவுமே கொடுக்கறதில்ல பாவம் அந்த குழந்தைங்களுக்கு. வீடியோ பார்க்குறாளுங்க, நான் எதாவது நினைப்பாளுங்க
கண்டிப்பாக நான் இப்போ சாப்பிட்டு அவங்க வீடியோ எடிட் பண்ணி போட்டுட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு நான் போட்டு கொடுக்குறேன் முதல்ல வேலை. சரியா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே பாய். நெக்ஸ்ட் வீடியோ இல்லை, நீ கொஞ்சம் பேசியிருக்கிற அதையும் பார்ப்பீங்களாமா? ஓகே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் வந்து வர பிறந்தநாள் வாழ்த்துக்கள் திருமண நாள் நல்வாழ்த்துக்கள் சொல்கிறதே இல்லையா? பக்கத்து வீட்டுக்கார பையன் வேறு கம்ப்ளைண்ட் பண்ணுறான், ஏன்க்கா சொல்ல மாட்டேங்கிறீங்க, சொல்லுங்கள், சொன்னால் தான் நல்லாயிருக்கு அப்படின்ட்டு. நானும் சொல்லான்னு நினைக்கிறது மறந்து போயிடுறது. சரி, இப்போ நான் சொல்லிடுறேன். இன்று திருமணநாள் கொண்டாடும் அனைவருக்கும் இனிய திருமணநாள் வாழ்த்துக்கள், பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸே? ஓகேவாடா. சரி, அப்புறம் நம்ம டெல்லியிலேருந்து ஆர்மி சிஸ்டர் வந்து சொல்லியிருந்தாங்க, ஒரு நாளைக்கு வாங்க, உங்களை வச்சு நான் வீடியோ பண்ணணும்னு சொல்லிட்டுருக்கிறான். சரி, கண்டிப்பாக வரம்மா. இப்போ ரொம்ப வந்து கிளைமேட் வேறு சரியில்லை, ரொம்ப குளிராக இருக்குதா, பாப்பாவை எடுத்துகிட்டு வெளியே வர ரொம்ப கஷ்டம்தான். கொஞ்சம் கிளைமேட் கொஞ்சம் சேஞ்ச் ஆகட்டும், கண்டிப்பாக அவளை கூட்டிகிட்டு நான் வரேன். அது இல்லாமல் என் காலில் ரொம்ப புண்ணாக இருக்குது, செப்பல் இல்லாமல் என்னால் நடக்க முடியாது, குழு தொட்டி அந்த மாதிரி ஆயிடுச்சு. அதனால் கண்டிப்பாக செப்பல் போட்டு தான் நடக்க முடியும். நான் கண்டிப்பாக ஒரு டைம் ஃப்ரீயாக இருந்தால் கண்டிப்பாக வரேன். அப்புறம் அண்ணா வச்சு வீடியோ வ்ளாக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிக்கிறீங்க, அதுக்கு ரொம்ப கஷ்டம்தான். அண்ணாவை கூட்டிகிட்டு வந்து சமாதானப்படுத்தி வீடியோ எடுக்கிறதுங்கிறது அவர் கொஞ்சம் இந்த என்ன சொல்லுவாங்க, சிடுமூஞ்சி. எப்போ அவரோட மைண்ட் வந்து சேஞ்ச் ஆகும்னு சொல்ல முடியாது. கத்தி கத்துன்னு கற்றுவார் ஒரு சில சமயம், சில சமயம் அன்பாக பேசுவார். ஏதோ அட்ஜஸ்ட் பண்ணி போயிட்டுருக்கிறேன், காலம் பூரா என்னோடய தலையெழுத்து இப்படி தான் இருக்குன்ட்டு இருக்குது. அதனால் முடிஞ்சால் பார்க்குறேன், கேட்டு பார்க்குறேன், அவர் ஓகேன்னா ஒரு நாளைக்கு வ்ளாக் பண்ணி போடுறேன். அப்புறம் விஜயண்ணா எங்கே போயிட்டீங்க? உங்கள் கமெண்ட் வரதே இல்லை, என்னாச்சு, உடம்பு சரியில்லைன்னு சொன்னீங்க, இப்போ பரவாயில்லையா, ஹாஸ்பிட்டல்லேருந்து டிஸ்சார்ஜ் ஆகிட்டே இப்போ பரவாயில்லன்னு சொன்னீங்க, நல்லா இருக்கீங்கன்னு சொன்னீங்கன்னாக்கா ஹாய் சொல்லுங்கள். அப்புறம் பொள்ளாச்சி கலா, சசிகலா, அப்புறம் இன்னும் நிறைய பேர், தூத்துக்குடி, எல்லாம் எங்கே போயிட்டீங்க? எனக்கு ஹாயே வர மாட்டேங்குது உங்கள்கிட்டருந்து. துபாய் பிரதர், அவர் வைச்சு பிரதர், துபாய்லேருந்து நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறாங்க. ஒரு ஃபேமிலி தெரியும், இன்னொருத்தர் அவர் பேர் தெரியாது, அவர் என்னமோ கேம் மாதிரி வச்சுருந்தார் அவங்க சேனல், இதில் அதெல்லாம் தெரிய மாட்டேங்குது. அவர் வைச்சு ரொம்ப கேட்டுக்கிட்டே இருப்பார், மிஸ் பண்ண மாட்டார். அவர் என்னாச்சுன்னு தெரில, அவரும் கமெண்ட் காணோம், என்னாச்சுன்னு தெரில, எத்தனை பேர் கமெண்ட் காணோம். நீங்கள் கமெண்ட் பண்ணலீன்னா நீங்கள் நல்லா இருக்கீங்களா இல்லையான்னு எனக்கு ஒரு டவுட்டாக இருக்குது. யாராவது உடம்புக்குனா சரி இல்லையா? ஏன்னா இப்போ விஜயண்ணா ரொம்ப நாள் கமெண்ட் பண்ணவில்லையா, ஃபஸ்ட்டு எனக்கு கமெண்ட் விஜயண்ணாகிட்ட இருந்தால் வந்துச்சு, அதனால் எனக்கு ஒரு டவுட்டாகவே இருந்துச்சு, என்ன அவர் வரல அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன். அப்புறம் பார்த்தாக்கா அவர் கமெண்ட் பண்ணார். ஏன்னா கமெண்ட் பண்ணேன்னு கேட்டதுக்கு, எனக்கு உடம்பு சரியில்லாமல் ஹாஸ்பிட்டலில் இருந்தேன், இப்போ தான் டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வந்தேன் அப்படின்னாரு. அப்புறம் எனக்கு உடனே கஷ்டமாக போச்சு, அவருக்கு உடம்பு சரியில்லை, நம்ம இதை கேட்கவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சங்கடமாக போயிடுச்சு. ஆனால் உடம்பை பார்த்துக்கோங்க, நீங்கள் உடம்பு நல்லானதுக்கப்புறம் உங்கள் வீடியோ பாருங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை. முதல்ல நம்மளுக்கு ஆரோக்கியம் தான் ரொம்ப முக்கியம். அப்புறம் ஈரோடு தேவிகா, ஹாப்பியாக உன் பேரை சொன்னதுக்கு. அப்புறம் நிறைய சிஸ்டர்ஸ் இருக்கீங்க, நிறைய பேர் இப்போ புதுசு புதுசாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க, வீடியோஸ் வந்து தினமும் அப்லோடு பண்ணுன்னு சொன்னீங்க. கண்டிப்பாக என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணுவேன். அப்புறம் பக்கத்து வீட்டுக்காரன் வந்து கொஞ்சம் வீடியோ ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு வந்தார், அவர் ஆஃபீஸ்லேருந்து ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு வந்தார். அந்த ஆஃபீஸ்லேருந்து எடுத்துகிட்டு வந்த ஃபோட்டோஸ் உங்களுக்கு நான் ஆட் பண்ணுறேன், பிடிச்சிருந்தா ப்ளீஸ் பாருங்கள். ஃப்ளவர்ஸ் ரொம்ப சூப்பர் சூப்பராக இருக்கும். அந்த ஆஃபீஸை பற்றி நான் ஒரு வாட்டி அங்கே போனாக்கா உங்களுக்கு வீடியோஸ் வந்து எடுத்து வந்து நான் அப்லோட் பண்ணுறேன், சூப்பராக இருக்கும். ஆஃபீஸுங்கிறது வந்து ஹோட்டல் தான், ஹோட்டல் லாட்ஜ் மாதிரி, அதாவது பெரிய பெரிய பணக்காரங்க ஆக்ட்ரஸ் வந்து தங்குற இது. அதை நான் வந்து அங்கே போனதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த வீடியோஸ் வந்து என்ன ஹோட்டல் பற்றிங்கிறது நான் சொல்கிறேன். இப்போ அதோடய ஃபோட்டோஸ் மட்டும் நீங்கள் பாருங்கள். இதில் ஒரு சுவாரஸ்யம் கூட நடந்துச்சு, ஜெயம் ரவியோட படம் ஒன்று, அதாவது இந்த அது அவார்டு வாங்குகிற பிக்சர்ஸ் எதுவாக இருந்தாலும் அவங்க ஹோட்டலில் போடுவாங்க. நாங்கள் ஒரு வாட்டி போயிருந்தோம், ஜெயம் ரவி படம் ஒன்று, என்ன படம் தெரியல, நினப்பில் மறந்துருச்சு. அவங்க அண்ணா தான் அந்த படத்தை வந்து டைரக்ட் பண்ணார். அந்த படத்துக்கு நாங்கள் போயிருந்தோம், மாலில் உட்காந்து பார்த்துட்டு படம் முடிச்சுட்டு படம் பார்த்துட்டு இருந்தோமா. இப்போ படம் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த அவங்க டைரக்டரோட பேர் போடுவாங்கள்ல, அப்போ ஜெயம் ரவியோட அண்ணாவோட பேர் வந்துச்சு. எல்லாருமே கையை தட்டினாங்க, நாங்கள் திரு திரு முடிக்கிறோம், எதுக்கு எல்லோரும் இப்படி கை தட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் பின்னாடி திரும்பி பார்த்தா அவங்க அண்ணா அப்புறம் அவங்க அம்மா அப்பாலாம் உட்காந்துட்டு இருந்தாங்க. எங்களுக்கு ஒரே ஷாக் ஆகி போச்சு, அடப்பாவமே நம்மளோட உட்காந்து பார்த்துட்டு இருக்கிறாங்க, நம்மளுக்கு தெரியவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் எல்லாம் கூட்டமாக இருந்தது, அவங்கக்கிட்டலாம் போய் போட்டோலாம் எடுக்க முடியல. பார்த்து பார்த்துட்டு வந்துட்டேன், நிறைய ஆக்ட்ரஸ் எல்லாம் இருக்காங்க. அண்ணா வந்து
டி ராஜேந்திரனோட, அப்புறம் சாமி பார்ட் 2 படம் எடுத்தாங்கல்ல அது கூட இங்கே தான் எடுத்தாங்க. அப்போ அண்ணா வந்து அந்த வில்லன் இருக்கிறார் பார்த்தீங்களா, அவரோட சேர்ந்து ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துக்கிறாரு. அண்ணா மொபைலில் வச்சுருக்கிறாரு. ஒரு நாள் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் யார் யாரோட ஃபோட்டோஸ் இருக்குன்னு. அப்போ சத்யராஜோட சேர்ந்து ஒரு ஃபோட்டோஸ் எடுத்து வச்சுருக்கிறாரு. நான் வந்து தேவயானியோட இப்போ இப்போ தான் இந்த இதுக்கு தான் ஊருக்கு போயிருந்தோம் வந்திருந்தோம். அப்போ ஸ்ரீரங்கம் வந்திருந்தாங்க தேவயானி, அப்போ அவங்களோட சேர்ந்து ஃபோட்டோஸ் எடுத்துருக்கிறேன், ஃபேமிலியோட சேர்ந்து ஃபோட்டோஸ்லாம் எடுத்துருக்குறோம். அதெல்லாம் கண்டிப்பாக ஒரு நாளைக்கு அப்லோட் பண்ணுறேன். இன்றைக்கி டே விலாக் இவ்வளோ தான். வீடியோஸ் பிடிச்சிருந்தா மொதல் தடவை பார்க்குறவங்க ப்ளீஸ் வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஏன்னா நிறையா பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. என்னோடய வீடியோஸ் வந்து போட்ட அன்னைக்கு வந்து வீடியோஸ் கம்மியாக தான் போகுது. ஏன்னா சண்டே அன்னைக்கு கூட நிறைய பேர் வேலையாக பிஸியாக இருப்பாங்களாட்டுக்குது, அதனால் வீடியோ சரியாக பார்க்கல. ஆனால் அதுக்கு அடுத்த நாள் வந்து என்னோடய வீடியோஸ் வந்து ஓரளவுக்கு போயிடுது, எல்லாருமே பார்த்துறீங்க. கம்சகம் 1K சப்ஸ்கிரைபர் பார்த்துறீங்க. ஆனால் சப்ஸ்கிரைபருங்கிற வாட்ச் அவர் எனக்கு கம்ப்ளீட் ஆயிடுது. ஆனால் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் வந்து இன்றைக்கி மான்டேஷன் வந்து நேற்றுக்கு 2 நாளைக்கு முன்னாடி அப்லோடு பண்ணேன். 2 ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த 3வது ப்ராசஸ் நடந்துட்டுருக்கு. அது வந்துருச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நான் கண்டிப்பாக உங்களுக்கு காமிக்கிறேன். பெரிய ஹாப்பினஸ் இவ்வளோ சீக்கிரம் வந்து எனக்கு வந்து இவ்வளோ சீக்கிரம் அது கம்ப்ளீட் ஆகும்னு எனக்கு நான் கனவுல கூட நினச்சி பார்க்கல. ஏன்னா நம்ம சேனல் ஆரம்பித்து 2 மாதம்தான் ஆகுது. இந்த 2 மாதத்துலேயே இவ்வளோ இம்ப்ரூவ்மெண்ட்டுங்கிறது உங்களால் மட்டும்தான் முடிஞ்சுது. நீங்கள் என்னை வந்து இந்தளவுக்கு லைக் பண்ணி பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். முதலெல்லாம் என் வீட்டுக்கார் என் வீடியோஸ் எல்லாம் பார்க்கவே மாட்டார். அப்படி நான் கேட்பேன், என் வீடியோ பாருங்கள், ஏதாவது மிஸ்டேக் இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி நான் கேட்பேன். ஆனால் அவர் வந்து பார்த்துட்டு என்னை திட்டிக்கிறார், பயங்கரமாக திட்டிக்கிறார். இப்படி பண்ணுற, அப்படி பண்ணுற, நீ பண்ணுற நல்லாவே இல்லை, நீ பேசுகிற நல்லாவே இல்லைன்னு சொல்லி என்னை ரொம்ப திட்டுவார். இப்போ வந்து என் வீடியோஸ் அவரே லைக் பண்ணி பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு. நேற்றுக்கு அந்த ஆர்மி பொண்ணு அந்த பொண்ணோட வீடியோஸ் எடுத்து காமிச்சேன். பார்த்ததுமே கை தட்டிட்டு சந்தோஷமாக ஒரு ஸ்மைல் பண்ணிட்டு போனார். எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. ஏன்னா உங்கள் கமெண்ட் படிக்க படிக்கத்தான் அவரே கொஞ்சம் கொஞ்சமாக மாற ஆரம்பிச்சிருக்கிறாரு. நிஜமாலுமே ஃபஸ்ட்டு என்னை ரொம்ப ரொம்ப பேசிக்கிட்டே இருந்தார். இப்போ வந்து அவர் கமெண்ட் படிக்க படிக்க அவருக்கே தெரிஞ்சிச்சு போல, சரி இவ ஏதோ இவருக்குள்ளே ஏதோ டேலண்ட் இருக்குது போல, சரி பண்ணட்டும் அப்படிங்கிற ஒரு இது விட்டுட்டார். இப்போ முதலெல்லாம் பார்க்காத மனசை இப்போல்லாம் மொபைல் ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. எனக்கு அதே ஆச்சரியமாக போச்சு. சரி நம்ம வீடியோ பிடிச்சிருந்து பார்க்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு நிஜமால் அதுவே ரொம்ப 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 சந்தோஷமாயிருச்சு எனக்கு. அது காரணமே நீங்கள் தான். என்னை திட்டாத நாள் கிடையாது, பேசாத நாள் கிடையாது. ஆனால் வந்து இன்றைக்கி வந்து என்னை லைக் பண்ணி பார்க்குறாருனாக்கா அதுக்கு காரணமே சப்ஸ்கிரைபரான நீங்கள் தான். உங்களால் மட்டும்தான் நான் வந்து என் வீட்டுக்கார் இந்தளவுக்கு மாறி இருக்கிறாருங்கிற அர்த்தம். ஒரு அண்ணா சொன்னார், அந்த அண்ணா சொன்ன மாதிரி என் வீட்டுக்காரு என்னை கல்யாணம் பண்ணதுனால ரொம்ப சந்தோஷப்படுவாருன்னு சொல்லி ஒரு நாள் நடக்கும்னு சொன்னீங்க. அந்த நாளுக்காக நான் எதிர்பார்த்து காத்துட்ருக்கிறேன். கண்டிப்பாக அந்த நாளுக்காக எதிர்பார்த்து ஒவ்வொரு நாளும் நொடியும் காத்துட்ருக்கிறேன். என் வீட்டுக்காரர் என்னை கல்யாணம் பண்ணனால ரொம்ப சந்தோஷப்படுவாருங்கிறக்க சொல்லுவாருங்கிறக்காக. ஏன்னா என்னை ஏன்டா கல்யாணம் பண்ணன்னு எல்லோரும் யோசிச்சு சொன்னாங்க. அவங்க தங்கச்சியும் சரி, அவங்க அம்மாவும் சரி, எங்கள் வீட்டுக்காரன் சரி, அந்த மாதிரி சொன்னாங்க. அதனால் ரொம்ப 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 கஷ்டமாக இருந்துச்சு. இப்போ உங்கள் கமெண்ட் படிக்க 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 நிஜமாலே என்னாட்ட சந்தோஷம் யாருக்குமே இருக்காது, அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. மேரேஜ் இது வந்து 2 போட சொல்லுங்கள், பார்ட் 2 போட சொல்லியிருக்கிறீங்க. என்னோடய மேரேஜ் ஸ்டோரி கேட்குறதுக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்டாக இருக்கீங்கப்பா. கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். எனக்கு டாபிக் கிடைக்காத அன்றைக்கி கண்டிப்பாக நான் அப்லோட் பண்ணுறேன். நிறைய வீடியோஸ் இருக்குது உங்களுக்கு அப்லோட் பண்ணுறதுக்கு. ஆனால் என்னால் சரியாக கவனிக்க முடியல. இப்போ பாப்பா எங்களுக்கு ஆனுவல் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆக போகுது. 2வது பாப்பாக்கு 8ஆம் தேதியிலேருந்து ஆனுவல் எக்ஸாம் ஆகுது. நம்ம ஊருக்கும் இந்த ஊருக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது வந்து. அப்புறம் நிறைய விஷயங்களுக்கு வந்து இங்கே நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது. அதை பற்றி உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். இப்போ பாப்பாங்க வேறு எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகிடுச்சா, அவங்களையும் சரியாக கவனிக்க முடிய மாட்டேது. அதனால் முதல்ல அவங்கள கொஞ்சம் கொஞ்சம் பார்க்கணும். நம்ம வீடியோஸ் அப்லோட் பண்ண வேண்டியதாக இருக்குது. அதனால் கொஞ்சம் எனக்கு டைம் கொடுங்க. ஒவ்வொன்றா நான் சொல்கிறேன். நீங்கள் கேட்குற வீடியோஸ் எல்லாத்தையும் நான் அப்லோட் பண்ணிக்கிட்டே வரேன். கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் என்னோடய சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ நிறைய பேர் வந்து என்னோடய சேனல் பிடிச்சி சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குறீங்க. நான் பேசுகிற வந்து நேச்சுரலாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க. அதுவே எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா நம்ம வீட்டில் எப்படி இருக்கிறோமோ அதே மாதிரி தான் வெளியும் பேச முடியும். எனக்கு வெளியே ஒரு மாதிரியும் உள்ள ஒரு மாதிரியும் பேச தெரியாது. நான் எப்போயும் இப்படி தான் இருப்பேன். வீட்டில் இப்படி தான், வெளியே இப்படி தான், தொலைதான் பேசுவேன்.
அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, என்ன பண்ணுறது. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸு? சரி, இந்த ஃப்ளவர்ஸ் எல்லாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் வந்து அவங்க ஆஃபீஸுக்கு போயிட்டு ஒரு நாள் ஆஃபீஸெல்லாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு அவருக்கு கூட்டிகிட்டு போனார்னாக்கா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த வீடியோஸ் நான் அப்லோட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.